கொரோனா தொற்று பிரச்சினைக்கு பிறகு சில நாடுகளில் இருந்து வெளியேறும் ஜப்பான் தென்கொரியா தைவான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை அமைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக பொருளாதாரத்தில் கொரோனா நோய் பரவல் ஏற்படுத்தியுள்ள பெரும் தாக்கத்தால் பல வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி செயல்பாடுகளை பரவலாக்கும் வகையில் குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து இடம்பெயர முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக முதலீடு செய்துள்ள ஜப்பான் தென்கொரியா தைவான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிற நாடுகளுக்கு இடமாற்றம் செய்யும் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் பணிகளை முடுக்கிவிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இத்தகைய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சிறப்பு குழு ஒன்றை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் ஒற்றைச்சாளர அனுமதிக்கான வழிமுறைகள் சிறப்பு சலுகைகள் தொழில் பூங்காக்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் ஆகியவற்றை கண்டறியும் பணியில் இந்த சிறப்பு குழு ஈடுபடும் என்றும் முதல்கட்ட அறிக்கையை இந்த குழு ஒரு மாத காலத்திற்குள் முதலமைச்சரிடம் வழங்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்